இப்போ இந்த ஞான முகாமில் நாம் நம்முடைய முதல் செஷனை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்ன? லிபரேஷனுங்கிறது முக்தி, ஞானம்ங்கிறது என்லைட்மெண்ட். இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், இதுதான் நம்முடைய தெரிஞ்சுக்கிட வேண்டியதில் ஒரு மையமான பகுதி. நான் வந்து திருச்செந்தூரில் வந்து வழக்கறிஞராக ரொம்ப காலமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அங்கே வந்து திருச்செந்தூரில் கடற்கரையில் வந்து ஒரு சமாதி கோயில், ஒரு சித்தருடைய கோயில். அது வந்து என்னுடைய பொறுப்பில் விட்டிருந்தாங்க. அப்போ அந்த கோயிலில் வந்து வழக்கமாக ஒருத்தர் வந்து பூஜை வைப்பார். ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த வழக்கமாக பூஜை வைக்கிறவரால் பூஜை வைக்க முடியலைன்னு சொல்லி அந்த கோயிலில் தங்கியிருந்த சாது ஒருத்தரை பூஜை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அப்போ அவர் அந்த சாதுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு வயசு 80. அப்போ எனக்கெல்லாம் வந்து ஒரு 40 ரேஞ்சில் இருந்திருக்கும். என்னை விட 40 வயசு அதிகம். அவர் தன்னுடைய அனுபவங்களை சொல்லிக்கிட்டு இருந்தார். 15-16 வயசில் அவர் வந்து இந்த ஆன்ம ஞானம் முக்தி இதை தேடி 15-16 வயசில் வீட்டை விட்டு வெளியேறிட்டேன். நான் தேடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் நான் எட்ட வேண்டிய இடம் எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. நான் போகாத இடம் இல்லை. எனக்கு எங்கள் அம்மா போயிட்டேன், என்ன நல்ல அம்மா பயிற்சி பண்ணிட்டேன், ஆனால் இன்னும் நான் அடைய வேண்டியதை அடையலை சொல்லி தர தரையாக கண்ணீர் விடுறார். அப்போ அதை பார்த்தா அவர் மேலே பரிதாபம் ஏற்படுறத விட பயம்தான் ஏற்பட்டது. ஏன்னா அவர் 80 வயசில் இந்த பாடுபடுறாரு, கண்ணீர் விடுறாரு. நாம் 40 வயசு, நாமும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். 40 வயசில் இருந்து நமக்கும் கிடைக்கல, அவர் 80 வயசாகி அவருக்கும் கிடைக்கல. 80 வயசாகி உள்ளே அவருக்கு கிடைக்கலன்னு சொன்னால், நாம் 40 வயசில் இருந்துக்கிட்டு இன்னும் கிடைக்கலன்னுட்டு தேங்கிக்கிட்டு இருக்கிறோமே, இது எங்கே போய் முடிய போதோ, என்ன பண்ண போகிறோமோ தெரியலையேங்கிற மாதிரி ஒரு பயமும் ஒரு மலைப்பும் தான் ஏற்பட்டது. இதே மாதிரி நாங்கள் வந்து ஏதாவது லீவுகள் விட்டாச்சுன்னு சொன்னால் நாங்கள் ஒரு பெரிய ஒரு கொஸ்டி வச்சு கொஸ்டியாக இருப்போம். அப்படியே வந்து இந்த கடனா நதிக்கு மேலே அத்திரி மகரிஷி ஆசிரமம்னு சொல்லி ஒன்று, அது ஒரு கோயில், அங்கே தான் அத்திரி மகரிஷிங்கிறவர் வாழ்ந்தார் நீ சொல்கிற மாதிரி அங்கே ஒரு இடம். அங்கே போய் அங்கே நாங்கள் ஒரு குரூப்பாக போயிருந்தோம். அப்போ அந்த கோயிலுக்கு கொஞ்சம், அதாவது அந்த பாதையிலேயே கோயிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட கோயில் கொஞ்சம் மேலே இருக்குது, அதுக்கு கீழே பாதை வருது. அந்த பாதையில் வந்து ஒரு குகை, அந்த குகையில் வந்து அந்த குகையை வந்து பள்ளிவாசலாக வச்சுருக்குறாங்க. அப்போ அங்கே போகும்போது என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு முஸ்லீம் சாது வருவார், வந்து இங்கே வந்து தவம் பண்ணுவார் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் நண்பர்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த சாது வந்தார்னா அவரை பார்க்கலாம்னு பேசிகிட்டு இருந்தோம்.
நாங்கள் பார்க்க அன்னைக்கு பேசிகிட்டு இருந்த அன்னைக்கு நைட்லேயே அந்த சாது எங்களை தேடி வந்துட்டார். இப்படி கொஞ்சம் ஆன்மீக தேடுதல் உள்ளவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவர் அங்கே வந்துட்டார். வந்து எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். பேசிக்கிட்டு இருந்தவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் ராத்திரி எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னு கேட்டார். அப்போ அப்போல்லாம் என்னன்னு சொன்னால், அப்போ அந்த காலங்களில் மாதிரி டிவிலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு செல்ஃபோனோ டிவியோலாம் கிடையாத காலம். அதனால சொன்னால் ஒரு 9:30 படுத்துருவோம்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். உடனே அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஆதங்கம், ஐயோ இப்படிலாம் படுக்கக்கூடாது, நம்ம ராத்திரி முழுதும் உட்காந்து தவம் பண்ணணும், ராத்திரி தான் நமக்கு உண்டான நேரம், அந்த நேரத்தில் படுக்கலாமா, ராத்திரி முழுவதும் உட்காந்து நாம் தவம் பண்ணணும், அதை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு அவர் போயிட்டார். அவர் போன பிறகு எங்களுக்கு தூக்கமே வரல, என்னடா ராத்திரி முழுசும் விழிச்சிருந்து தவம் பண்ணணுங்கிறார, நமக்கு தூக்கமாக வந்துட்டு இருக்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரே ஆதங்கமாக இருந்தது. இப்படி இதே மாதிரி தான் ரமணர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்பார். நான் வந்து காலையில் ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணுறேன், ஜபம் பண்ணுறேன், அதே மாதிரி சாயங்காலமும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போல் தியானம் பண்ணுறேன், தவம் பண்ணுறேன், ஜபம்லாம் பண்ணுறேன், நான் ஞானம் அடைஞ்சிட முடியுமான்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், இப்படி டைம் டேபிள் போட்டெல்லாம் பண்ணி ஞானம்லாம் அடைய முடியாது, நீங்கள் அகோராத்திரம் வந்து ஜப தியானங்களில் ஈடுபடணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ நமக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி சொன்னால், இது ஏதோ ஒரு பிரம்மாண்டமான விஷயம், பிரம்மாண்டமான ஒரு அம்சத்தில் இதை போய் நாம் எப்படி அடைகிறது, என்ன பண்ணுறது, ஏன்னா நம்ம போகிற பாதையில் ஏதோ கிடைக்கிற மாதிரி இருக்குது, கிடைக்கிற மாதிரி இருக்குது, பிறகு நம்மளை விட்டு போயிடுது, இது நம்ம எங்கே போய் என்றைக்கு போய் சேரப்போகிறோமே ங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு மலைப்பாகவே இருந்தது. ஆனால் உண்மையிலேயே அந்த ஞானத்தை அடைஞ்ச பிறகு பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஒரு சிட்டிக விஷயமாக தான் இருக்குது. ஒரு இந்த சாதாரண விஷயத்துக்காக நாம் இந்த பாடுபட்டோம், இதுக்கு 80 வயசும் தேவையில்லை, 40 வயசும் தேவையில்லை, வினாடி நேரத்தில் சாதாரணமாக சர்வசாதாரணமாக எல்லாரும் அடையக்கூடிய ஒரு சாதாரண விஷயம், இந்த விஷயத்துக்கு இந்த பாடுபடுத்திட்டாங்களா நம்மளை எல்லாருமா சேர்ந்துங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு தேவையில்லாத வேலைங்க எங்கெல்லாமே சுற்றிட்டோமே, ஒரு சாதாரண விஷயத்துக்கு இந்த பாடுபடுத்திட்டாங்களேங்கிற மாதிரி தான் தோணிச்சுது. இதே மாதிரி நாங்கள் வந்து லா காலேஜில் சேர்றதுக்காக சென்னைக்கு போயிருந்தேன். அப்போ எங்களுக்கு லா காலேஜ் பற்றி ஒன்றுமே தெரியாது, சென்னையை பற்றியே தெரியாது. முதல் முதல்ல லா காலேஜில் சேர்றதுக்கு தான் சென்னைக்கே போகிறேன். அப்போ எனக்கு கொஞ்சம் வயசு கொஞ்சம் குறைஞ்சதுனால என்னோட எனக்கு துணையாக என்னுடைய தகப்பனார் வந்திருந்தாங்க. ஒரு அட்வொகேட் ஒருத்தர் ட்ரிப்ளிகேனில் இருந்தார். அவர் தான் வந்து அந்த எங்களுக்கு வந்து அட்மிஷன்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு அவர் தான் பார்த்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது வரைக்கும் என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த காலேஜ்லேயும் இடம் கிடைக்கலன்னா கடைசியில் ஒரு காலேஜ்லேயும் கிடைக்கலன்னா லா காலேஜில் போய் சேருவாங்க, அதான் அது வரைக்கும் உள்ள பொசிஷன். நான் ஜாயின் பண்ண வருஷம்தான் அப்ளிகேஷன் நிறையா போனதுனால இன்டர்வியூலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் டைமாக அப்போ தான் முதல் முதலாக இன்டர்வியூ லா காலேஜுக்கு இன்டர்வியூன்னு சொன்னால் நான் போய் சேர்ந்த வருஷம்தான். அது வந்து 71 நினைக்கேன், 1971. அப்போ அந்த அட்வொகேட்டை நாங்கள் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அப்போ அவரை தான் முதல் முதலாக பார்க்கணும்னு சொல்லி போயிருந்தோம். அவர் அந்த அட்வொகேட்டே எங்களுக்கு நேரில் தெரியாது. அவர் ஒருத்தர் அறிமுக கடிதம் கொடுத்துருந்தார். அவரை தேடி அந்த அட்வொகேட் வீட்டுக்கு போய் அந்த அட்வொகேட்டுடைய ஆஃபீஸுக்கு போயிருந்தோம். அது ட்ரிப்ளிகேனில் இருந்தது. அப்போ நாங்கள் போகும்போது ஒரு சாயங்காலம் ஒரு 4 இருக்கும். அப்போ அந்த அங்கே போனான்னு சொன்னால் அந்த அட்வொகேட் ஆஃபீஸில் அட்வொகேட்டுடைய கிளர்க் மட்டும்தான் இருந்தாப்பில்.
அப்போ அவர் என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால், அட்வொகேட் வர்றதுக்கு ஒரு 6 மணி 7 மணி ஆயிரும், நீங்கள் எங்கேயாவது போயிட்டு ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு 7 மணி வாக்கில் வாங்க சொல்லி சொன்னார். நாங்கள் போனதும் 4 மணி, 3 மணி நேரம் என்ன பண்ணுறதுன்னுட்டு எங்களுக்கு ஒன்றும் தெரியலை. சரி அப்படியே காலாரம் நடந்து போவோம் நீ சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போனோம், நானும் அப்பாவும் போனோம்னா. அப்படியே போன இடத்துல அது போய் சேர்ந்துருந்துன்னா ஒரு கடற்கரைக்கு போய் சேர்ந்தது. உடனே நான் கடற்கரையில் போய் அங்கே போனோம்னா அந்த கட்டுமரங்கள்லாம் இருந்தது. ஒரு கட்டுமரத்தில் நானும் தாப்பனாரும் உட்காந்துருந்தோம். அங்கே சுண்டலெல்லாம் கொண்டு விற்றுக்கிட்டு வந்தாங்க. அப்போ எங்களுக்கு ஆச்சரியம், என்னடா இங்கே கடற்கரையில் சுண்டலெல்லாம் விற்கிறாங்களே நீட்டு சொல்லி ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம். என்ன பேசிக்கிட்டோம்னு சொன்னால், நம்ம ஒரு நாள் வந்து மெரினா பீச்சுக்கு போகணும்னு பேசிக்கிட்டோம். பிறகு நான் அப்புறம் அங்கே தான் தங்கியிருந்து படித்தேன், ட்ரிப்ளிகனில் தான் தங்கியிருந்தேன். நாங்கள் எங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், அதுதான் மெரினா பீச். மெரினா பீச்சிலே உட்காந்துக்கிட்டு ஒரு காலத்தில் நாங்கள் மெரினா பீச்சுக்கு போகணும் போயிட்டு வரலாம்னுட்டு பேசிகிட்டு இருக்கோம். இப்படி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானங்கிற கதையும் இப்படி தான் இருக்குது. நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுதான் நம்ம அடைய வேண்டிய இடமே அதுவாக தான் இருக்குது. நாம் அதை தேடி எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சி என்னெல்லாமோ பண்ணி கடைசியில் புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேர்கிற மாதிரி தான் அது இருக்குது. இப்போ இந்த ஆன்மீகங்கிறத பொறுத்தளவில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானங்கிறது கூட ஒரு பாதைங்கிற மாதிரி தான். அதனுடைய முடிவு என்னன்னு சொன்னால் விடுதலை, அல்லது முக்தி, மோட்சம், லிபரேஷன்ங்கிறது தான் நம்ம சாஸ்திரங்களும் அதுதான் சொல்லுது. ஆனால் ப்ராக்டிக்கலாகவும் அதுதான், அந்த லிபரேஷன் தான் நம்ம அடையணும். அடைகிறதுக்கு வந்து ஞானம் வந்து ஒரு வழி. இப்போ ஞானம்னா என்ன, இப்போ நிறைய பேரை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானம்னா என்னங்கிறதுக்குள்ள ஒரு சரியான டெஃபினிஷனே யாருமே சரியாக கொடுக்கல. அதே மாதிரி லிபரேஷன்னா என்னங்கிறதுனுடைய டெஃபினிஷனும் சரியாக கொடுக்கல. ஆனால் ஞானிகள் அடைஞ்சிடுறாங்க, நிறைய பேர் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க, லிபரேஷன் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க எப்படி அடைஞ்சோன்னே தெரியாததுனால அவங்களுக்கு தோணுன மாதிரியெல்லாம் பேரை எப்படியோ ஒரு விளக்கங்களை கொடுத்து என்ன இதெல்லாமோ பண்ணதுனால, நமக்கு ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிறத பற்றிய ஒரு தெளிவான ஐடியாவே இல்லை. எப்படி அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி இல்லாமல் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாமளும் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு நிறைய பேர்கள், பெரிய பேரெல்லாம் இருக்கிறதுனால அவர் சொன்னது பொய்யாக இருக்க முடியுமா, அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் சொன்னது எப்படி பொய்யா இருக்க முடியும்னு சொல்லி அதெல்லாம் நம்ம ரிலையபிள் இன்ஃபர்மேஷனாக எடுத்து நாம் குழம்பிக்கிடுறோம் அவ்வளோதான். ஆனால் உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு தெளிவான விளக்கங்கள் யாருமே கொடுக்கல. அதுதான் நம்முடைய குழப்பத்துக்கு காரணம். அதனால் நம்ம குழப்பத்துக்கு நாம் காரணம் இல்லை, நாம் ரிலை பண்ணுறக்கூடிய ஞானிகளே காரணமாயிட்டாங்க. நமக்கு வந்து நம்மளை வந்து டெவலப் பண்ணி கொடுத்ததும் அவங்க தான், கடைசியில் நம்மளை பிளாக் பண்ணதும் அவங்க தான். அதனால் ஒரு தெளிவான ஐடியாவே இல்லாததுனால நிறைய பிரச்சனைகள் ஆகிப்போச்சு. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், புத்தருடைய லைஃப், நிறையா ஞானிகள் இருக்கிறாங்க. புத்தருடைய லைஃப் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், கொஞ்சம் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்ன செஞ்சுக்கிட்டாரு, எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருங்கிறத புரிஞ்சுக்கிடுற மாதிரி கொஞ்சம் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நம்ம வந்து ஒரு உதாரணமாக எடுத்து பார்க்கலாம். புத்தரும் என்ன பண்ணுறாரு, அவருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. உலகத்தில் உலகமே ரொம்ப துக்கமும் துயரமாக இருக்குது, இதிலிருந்து நம்ம கொஞ்சம் விடுபடணுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாரு. முடிவுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த தவ தியானங்கள் பண்ணுனா உனக்கு இது கிடச்சிக்கிடும், நீ வந்து ஒரு நீ எதை விரும்புகிறியோ, நீ விரும்புகிற இடத்த வந்து தவ தியானங்கள் மூலமாக அடைஞ்சிடலாம்னு சொல்லி அவருக்கு சொல்லப்படுது. அவருக்கு நிறைய குடுநாதர்கள்லாம் இருந்து போதிக்கிறாங்க, அவரும் அந்த அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ சில அனுபவங்கள் கிடைக்கிது அவருக்கு. அப்போ அவருக்கும் என்ன தோணுதுன்னு சொன்னால், சரி நாம் ஏதோ பயிற்சி பண்ணோம், சில அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது, பரவாயில்ல கரெக்டு தான் ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு.
ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த அனுபவங்கள் என்ன ஆயிருதுன்னு சொன்னால் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவரை விட்டு போயிடுது. பழையபடி என்னடா நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது, நம்மளை ஏமாற்றிட்டுத. அப்போ உண்மையில் என்ன நீ சொல்லி, அப்போ அவர் என்ன முடிவுக்கு வராருன்னு சொன்னால், சரி எப்படியோ நம்ம பயிற்சினால் அனுபவம் கிடச்சிருக்கு, அப்போ பயிற்சியை விட முடியாது, பயிற்சினால் அனுபவங்கள் கிடச்சிருக்கு. இந்த பயிற்சியை இன்னும் கொஞ்சம் நம்ம தீவிரமாக பண்ணணும்னு சொல்லி சொன்னால், இப்போ கொஞ்ச நேரம் கிடைச்ச அனுபவம் வந்து நிரந்தரமாக நம்மகிட்டே இருந்துடும்ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து பயிற்சியை தீவிரமாக பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. என்னென்னலாம் பயிற்சி சொல்கிறாங்களோ அத்தனை பயிற்சியும் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நிறைய விரதங்கள், ஒரு கடைசியிலலாம் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், ஒரு நாளுடைய உணவே வந்து ஒரு அரிசி ஒரு எள்ளு இவ்வளோதான் அவருடைய ஒரு நாள் ஆகாரம். அந்த மாதிரிலாம் ஆகாரங்களெல்லாம் எடுத்து கடுந்தவம் பண்ணி நல்லமாக பண்ணி கடைசியில் இருந்துச்சுன்னா உடம்பே வந்து நடக்கக்கூடிய சக்தி இல்லாத அளவில் அவ்வளோ தூரம் ஆகி போச்சு. அப்போ அவருக்கு வந்து என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், இது என்னடா நம்ம வந்து எங்கேயோ போகணுன்னு நினச்சி கடைசியில் அடைய முடியாதபடி நம்மளை வந்து எப்படியோ ஒரு இதில் லாக் ஆகிட்டாமே, ஒன்றுமே பண்ண முடியலையே, இதுக்கு மேலே என்ன தான் பண்ணணுன்னே தெரியலையேன்னு சொல்லி அவருடைய இயலாமையை ஒத்துக்கிடுறார். அது வரைக்கும் என்னென்னு சொன்னால், அடைஞ்சிடலாம் முடிச்சிடலாம் பிடிச்சிடலான்ன மாதிரி போனவர் வந்து இதுக்கு மேலே முடியலையேன்னு சொல்லி தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கிடுறார். ஒரு ஒன்றுமே முடியலையேன்னு சொல்லி தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கிட்டு ஒரு மரத்தடியில் அப்படியே அமைதியாக உட்காந்துடுறார். ஏன்னா அதுக்கு மேலே என்ன ஏதாவது ஒன்று பண்ணணுன்னே தெரிஞ்சுதுன்னு சொன்னால் சரி முயற்சி பண்ணி பார்க்கலாம். எல்லாம் பண்ணி பார்த்துட்டார், அத்தனை முயற்சியும் பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே பலன் அளிக்கலை, வேறு வழியே இல்லைன்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டார். இப்போ ஒரு அரசன் எடுத்துக்கிடுவோம், அவன் போருக்கு போகிறான், நிறைய படை வீரர்கள் நிறைய ஆயுதங்கள் இதுகளோடு ஒரு போருக்கு போய் போரில் எல்லா படை வீரர்களையும் இழந்து எல்லா ஆயுதங்களையும் இழந்து தன்னந்தனியாக நிராயுத பாணியாக எதிரிக்கிட்ட மாட்டிக்கிட்டான்னா என்ன ஆகும்? அதே நிலையில் வந்து ஒரு தோற்று போன மனநிலையோட ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றார். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு கையேறு நிலை, ஒரு டெஸ்பரேட் கண்டிஷன் அப்படியே உட்காந்துருக்கார். அந்த நிலையில் அவருக்கு ஒரு மாற்றம் அவர் அறியாமலே ஏற்படுது. அப்போ அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நாம் எதுவுமே என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம், கிடைக்காத ஒன்று, நம்ம எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கும்போது இப்படி கிடச்சிருக்கேன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் எதை தேடினாரோ அது கிடச்சிக்கிட்டது. எப்படி கிடச்சிதுன்னு சொன்னால், ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கும்போது அங்கே கிடச்சிது. என்னெல்லாமோ பண்ணும்போதும் என்னெல்லாமோ கிடச்சிது, ஆனால் அந்த அப்படி கிடச்சதுக்கும் இப்போ ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கும்போது கிடச்சதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவர் எதை தேடினாரோ அது கிடச்ச மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறார். அதுக்கு நிர்வாண நிலைன்னுட்டு பேர் கொடுக்குறார். கொடுத்துட்டு என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால், இது என்னுடைய முயற்சினால் நான் கொண்டதில்லை, இது ஏற்கனவே என்கிட்ட இருந்தது நான் நினைக்க கண்டுபிடிச்சிட்டேன், இது எனக்கு மட்டும் சொந்தமானதில்லை, எல்லாருக்கும் சொந்தமானது, யார் வேணாலும் இதை கண்டுபிடிச்சிக்கலாம், கண்டுபிடிச்சிட்டா இது அவங்கள சேர்ந்ததாயிரும், அது கண்டுபிடிக்காத வரைக்கும் இது அவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த நிலைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஆனால் பாடப்புஸ்தகங்கள்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி புத்தர் கண்டுபிடிச்சார், ஆசையை விட்டிங்கன்னா துன்பம்லாம் போயிடுங்கிறாரு. இப்போ அதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் மற்றவங்களுக்கு புரியறதுக்காக சொன்ன மாதிரி உள்ளது. ஆனால் அவருடைய உண்மையான கண்டுபிடிப்புங்கிறது ஆசையை விட்டதுனால ஏற்பட்ட விஷயம் இல்லை. உண்மையிலே அவர் என்ன கண்டுபிடிச்சார், புத்தர் தான் முதல் முதலாக கண்டுபிடிச்சாரா, மற்ற மகான்கள் யாருமே அதை கண்டுபிடிச்சது இல்லையா, நம்ம சாஸ்திரங்கள்லாம் அதை பற்றி எதுவுமே சொல்லலையா? நீ பார்த்தா உண்மையிலே எல்லாருமே இதை தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஆனால் அதை வந்து ஒரு முறைப்படுத்தி சொல்லலை. இப்போ சாஸ்திரங்கள் வந்து இவர் லிபரே இவர் வந்து நிர்வாண நிலைன்னுட்டு சொல்கிறாரு, சாஸ்திரங்கள் அதை தான் முக்தி மோட்சம்னு சொல்கிறாங்க, லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையிலே அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சார், அந்த நிர்வாண நிலைன்னா என்ன, முக்தின்னா என்ன,
இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம எல்லா முயற்சிகளும் பயிற்சி முயற்சிகளுமே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நிம்மதியான நிலை வேணுங்கிறதுக்காக தான் எல்லாருமே முயற்சி பண்ணுறோம். இப்போ அந்த பிரச்சனைகள் வந்து அது இப்போ புத்தரும் அப்படி அதை தேடி தான் போகிறாரு. இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்த ஒரு நிம்மதியான நிலையை நோக்கி போகிறாரு. அந்த பிரச்சனைகள் வந்து உண்மையிலே பிரச்சனைகள்னால் என்ன? இப்போ நமக்கு வந்து ஒரு மனசில் ஒரு வேதனை இருக்குது, ஒரு பயம் இருக்குது. உண்மையிலே இப்போ நமக்கு வந்து இப்போ அவர் வந்து அந்த அதிலிருந்தெல்லாம் விடுபடணும்னே போகிறாரு. பயம், வருத்தம், துக்கம், துயரத்திலிருந்து விடுபடணும்னே தான் போகிறாரு. இப்போ நமக்கு வந்து மனசில் வந்து ஒரு வருத்தமோ பயமோ ஏதாவது ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு எமோஷன்ஸ் இருக்குது. இது எவ்வளோ நேரம்தான் இருக்கும்? நாம் அதில் இருந்து விடுபட்டால் தான் விடுபட முடியுமா? அதுவாக நம்மளை விட்டு போகவே போகாதா? அதுவாக போகிறந்தா எவ்வளோ நேரம் நம்மகிட்ட இருந்துட்டு அது போகும்? ஒரு எமோஷனுடைய ஆயுள், நம்முடைய எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் இருக்குது, இந்த உணர்ச்சிகளுடைய ஆயுள் எவ்வளோ நேரம், ஒரு எமோஷனுடைய ஆயுள் எவ்வளோ நேரம் நம்மகிட்ட அது நீடிச்சிருக்கும், நாம் அதை அப்புறப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமா, பண்ணலைன்னா அது போகவே போகாமல் நம்மகிட்டே தங்கிடுமா? இப்போ இதை தான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானிகள்லாம் இதை தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எமோஷன்லேருந்து எப்படி விடுபடுறது, மன துயரங்கள்லேருந்து எப்படி விடுபடுறதுங்கிறத ஞானிகள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து விளக்கத்தை வந்து நம்ம ஞானிகிட்ட கூட கேட்கணுன்னு அவசியம் இல்லை, சயின்டிஸ்டே சொல்லிடுறாங்க. நமக்கு ஏற்படக்கூடிய எமோஷன்ஸ், எல்லா எமோஷன்ஸுமே அது நம்மளை விட்டு போகிறதுக்கு ஒரு வினாடி நேரம் கூட ஆகிறதில்ல, எல்லாமே மொமெண்ட்ரி தான், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாமே போயிடுது. ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடித்து செதறுது. அது வெடித்து செதறும் பொழுது தான், அது வெடித்து செதறி மறையும் போது தான் அது வந்ததே நமக்கு தருது. நம்ம ரெகனைஸ் பண்ணும்போது அது நம்மளை விட்டு போயிடுது. இப்போ ஒரு மழை காலத்தில் இடி மின்னலெல்லாம் ஏற்படும், ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி இடி மின்னல் வெட்டும். அந்த மின்னல் வெட்டி ஒரு 4-5 வினாடி கழித்து தான் இடி ஓசையை நமக்கு கேட்கும். இப்போ நம்ம யாருமே அந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு பயப்பட மாட்டோம், அந்த இடி ஓசைக்கு தான் பயப்படுவோம். அந்த ஃப்ளாஷ் லைட்டு அடித்த உடனே நம்ம ஏதோ இடி விழப்போகுதுன்னு சொல்லி காதை பொத்திக்கிடுவோம். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த இடி ஓசை கேட்கும் பொழுது அங்கே இடியே கிடையாது, இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மின்னல் இருக்கும்போது தான் உண்மையிலே இடியே இருக்குது, ஓசை கேட்கும்பொழுது அங்கே இடியே கிடையாது. நம்ம மின்னலை பார்த்து பயப்படுறதே இல்லை, ஓசையை பார்த்து பயப்படுறோம். இதே மாதிரி தான் நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான் செயல்படுது. அது எல்லாமே வெடித்து செதறி அப்படி மறைஞ்சி போயிடுது, நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குறோம், அமைதியான வாட்டர் அப்படி அசையாமல் இருக்குது. நீங்கள் மேலே வந்து ஒரு விரலை வச்சு லேசாக தொடுறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு சின்ன அலை மாதிரி ஃபார்ம் ஆகும். நீங்கள் அந்த அலையை வந்து அலையை சமன்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கையை வச்சு கொஞ்சம் அப்படி தடவி அப்படி சமன்படுத்துனீங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் தடவை அந்த அலை வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது தானாகவே சரியாயிரும். இப்போ நமக்கு ஏற்படக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அதுவாகவே சமன் ஆயிரும். நம்ம சமன்படுத்துறதுக்குன்னு சொல்லி எதையோ ஒன்று வச்சு நம்ம தடவை ஆரம்பித்தோன்னு சொன்னால்
சமன்படவே சமன்படாது, அது வந்து இதாகிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் நான் ஒரு 2013-14 நினைக்கேன், 12 இருக்கும், 2012 மலேசியா போயிருந்தேன். அப்போ அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் தங்க வேண்டி இருந்தது. அங்கே ஒரு வாஷ் பேஷின், ஒரு டேப், நம்ம அங்கே இடத்துல இருக்கிற மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப் தான், ஒரு அந்த ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வர்ற மாதிரி டேப் அது. ப்ரெஸ் பண்ணுறேன், தண்ணி வருது. ப்ரெஸ்ஸிங் என்ன, தண்ணி வர்ற கை கழுவுற வரைக்கும் ப்ரெஸ்ஸிங் அப்படியே பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கையை கழுவிட்டு ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டால் தண்ணி நிற்க மாட்டாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், சரி அந்த சிஸ்டத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போல, அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்போல கொஞ்சம் தட்டி சரி பண்ணுவோம்னு சொல்லி தட்டி சரி பண்ணனா தண்ணி நிற்கிற மாதிரி தெரில. பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கேட்டேன், இது தண்ணி நிற்க மாட்டேங்குது, இது எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சிக்னல்லே நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார். என்னடா பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிடுறாரு, தண்ணி சும்மா தாறுமாறாக ஓடுது, தட்டி சரி பண்ணுறதுக்கும் விடாமல் அவர் பாட்டுக்கு வாங்கன்ட்டு சொல்கிறாரு நின்று சொல்லி. இப்படியே நானும் சரி அவர் போனால் பரவாயில்ல, நாமளே தட்டி சரி பண்ணணும்னு சொல்லி சரி பண்ணால் அது சரியாகிற மாதிரி தெரில. பிறகு வேறு வழி இல்லை, கொஞ்சம் நகர்ந்து போனோன்னா தண்ணி தானாகவே நின்று போச்சு. இப்போ அது ஒரு டைப்பான டேப், இப்போ அந்த டேப் இப்போ இங்கேயே வந்துட்டு, இப்போ அதுக்கு போட்டியாக, அப்போ அதுக்கு ரொம்ப காலமாக அந்த இது சான்ஸ் கிடைக்கல, இப்போ ஒரு 2 முன்னால் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. இது நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இதே மாதிரி தான், ஒருத்தர் ஏன்ட்ட கேட்டார், தண்ணி நிற்க மாட்டேங்க இதை என்ன பண்ணணும்னு, நீங்கள் பாட்டுக்கு போயிருங்க தானாகவே நின்றோம் நீ சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணேன். அது ரொம்ப காலத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட 6 கழித்து கிடச்சிருக்கு. இப்போ அந்த மாதிரி டேப்பு இங்கேயும் வந்துட்டு, இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், பிரச்சனையே என்னென்னு சொல்லி சொன்னால், நம்முடைய எமோஷன்ஸை சரி பண்ணணும்னு நினைக்கிறது தான் பிரச்சனை. சரி பண்ணணும்னு நினச்சி அதுக்கு உயிர் கொடுத்துட்றோம். அவ்வளோ நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் அதுவாகவே போயிடும், நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நாம் எதையோ ஒன்று பண்ணி தேவையில்லாமல் ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். இப்போ புத்தர் வந்து என்னெல்லாமோ பயிற்சினும், 6 தியானம் தவங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ நான் என்னை பொறுத்தலைன்னு சொல்லி சொன்னால், அவர் 6 முடிச்சிட்டாரு, நான் 40 அவர் கண்டுபிடிச்சதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 40 ஆகிப்போச்சு. 18 ஆரம்பித்தேன், 58 தான் முடித்தேன். உண்மையில் இங்கே என்ன எதையுமே கண்டுபிடிக்கல, ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான். அதை அதுபோக்கில் விட்டுற வேண்டியதான், மனசு வந்து அதுபோக்கில் இயங்கணும், அவ்வளோதான். நாம் இயக்கணும்னு சொன்னால் அங்கே தான் பிரச்சனை. அதான் அந்த காலத்தில் நம்ம சாஸ்திரங்களில் நீ சும்மா இருன்னு சொன்ன காரணம் அதுதான், சும்மா இருந்தால் இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சும்மா இருந்தால் ஒன்றும் செய்யாமல் சும்மா கையை கட்டிகிட்டே சும்மா இருக்கிறதுங்கிறது சும்மா இருக்கிறது இல்லை. மனதினுடைய இயக்கத்தில் நம்ம குறுக்கிடக்கூடாது. அது அது ஓட்டுக்கு ஏங்கட்டும்னு சொல்லி விட்டுட்டோம்னு சொன்னால் அதுதான் சும்மா இருக்கிறதுங்கிறது. அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா இதில் வந்து நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை கண்டுபிடிச்சி உண்மையிலே அது வந்து ஒரு பெரிய ஒரு கிரேட்டஸ்டான விஷயங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், இந்த இவ்வளோ இந்த ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு சிட்டிய விஷயந்தான். இந்த சிட்டிய விஷயத்துக்காகத்தான் நாம் உலகத்தை சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். அந்த அந்த மகானை பார்க்குறோம், அந்த நூலை பார்க்குறோம், இந்த நூலை பார்க்குறோம், அந்த பயிற்சி பண்ணுறோம், அந்த பயிற்சி பண்ணுறோம். கடைசியில் என்னென்னா பார்த்தா ஒரு சிட்டிய விஷயந்தான். இப்போ நாம் வந்து ஒரு பார்க்கில் உட்காந்துருக்குறோம், நமக்கு முன்னால் ஒரு பெரிய மரம் இருக்கு, நாம் வந்து மரத்தை பார்க்குறோம், அது நம்ம கண்ணில் பிரதிபலிக்குது.
நம்ம இப்போ மரத்தை பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தோம்னு சொன்னால் அங்கே ஒருத்தர் போயிட்டுருக்கிறாரு. அவருடைய உருவம் நம்ம கண்ணில் பிரதிபலிக்குது. இப்போ நம்ம மரத்தை பார்த்துட்டு அடுத்த ஒரு நபரை பார்க்கும்பொழுது அந்த மரத்தினுடைய இமேஜ் வந்து நம்ம கண்ணில் இருக்கிறது. அங்கே இருந்துக்கிட்டு இருந்தோம்னா மரத்து அந்த நபரை நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ இதே மாதிரி நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன், நான் பேசுகிற சப்தம் வந்து உங்கள் காதில் எக்கோ பண்ணுது, அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அந்த சப்தத்தை ஃபீல் பண்ணுறீங்க. நான் பேச்சு நிப்பாட்டின பிறகும் உங்கள் காதில் சப்தம் கேட்டுட்டு இருந்தேன்னா என்ன என்ன அர்த்தம்? காதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி ஒரு மரத்தை பார்த்துட்டு நம்ம மரத்துலேருந்து கண்ணை நகர்த்தி வேறு ஆளை வேறு இடத்த பார்த்தோன்னு சொன்னால் அதுக்கப்புறமா மரத்தினுடைய இமேஜ் கண்ணில் போகமாட்டேங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் கண் ரிப்பேர் ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ கண்ணோ நம்முடைய எந்த புலன்களோ ஒரு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால் அது கண நேரம் ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி அந்த இதை காட்டணும், அடுத்த வினாடி அதிலிருந்து விடுபடுறணும். இதுதான் நம்முடைய புலன்களினுடைய அம்சம். அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல சுவையான இனிப்பை சாப்பிட்றோம், நல்லாயிருக்கு. சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த இனிப்பு நம்ம நாக்க விட்டு போகலைன்னு சொன்னால் நாக்கு ரிப்பேர் ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ இதே மாதிரி இந்த அஞ்சு புலன்கள் மாதிரி ஒரு ஆறாவது புலன் தான் நம்முடைய மனசுங்கிறது. அங்கே என்ன பண்ணு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி மனசுலையும் ஏதாவது ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும். ஒரு சம்பவம் நடக்கு, ஒரு பயம் வருது, கோபம் வருது, மகிழ்ச்சி வருது, ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும். இது மற்ற இதுகளில் மறைகிற மாதிரி அங்கேயும் மறையணும். மறைஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் அந்த மைண்ட் வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் மனசு வந்து மற்ற புலன்களில் இல்லாத ஒரே ஒரு விசேஷமான தன்மை என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு மெமரி பேட்டர்ன் அங்கே இருக்குது. அந்த மெமரி பேட்டர்ன் என்னன்னு சொன்னால் எல்லாத்தையும் எவால்வேட் பண்ணுது. இது நல்லாயிருக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது பிடிக்கலை, இது இன்னும் கொஞ்சம் நீடித்தா நல்லாயிருக்கும், இது எனக்கு வராமலே இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு மெமரி பேட்டர்ன் இருந்து சில இதுகளை பிடிச்சி வைக்கிறதுக்கு பார்க்குது, சில இதை அப்புறப்படுத்துறதுக்கு பார்க்குது. அப்போ அதனுடைய இயற்கையான தன்மைக்கு இந்த இது வந்து நம்ம ஒரு போராட்டம் பண்ணி அந்த இயற்கையான தன்மையை நமக்கு எடுத்துடுறோம். இல்லைன்னு சொன்னால் மற்ற புலன்கள் மாதிரியே அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். எல்லாம் வரும், வராமல் இருந்தாலும் தப்பு, எல்லாமே வரும், அடுத்த வினாடி அது போயிடும். நம்ம இந்த கிராமங்களில் ஒன்று சொல்லுவாங்க, ஞானியின் கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியின் கோபம் இரும்புச்சூடும்பாங்க. அப்போ ஞானிக்கும் கோபம் வந்திருக்குன்னுட்டு அர்த்தம். முதல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும். ஞானின்னா எப்போவுமே புன்முறுவலோடு அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாருன்னு நினைக்கக்கூடாது. அவருக்கும் கோபம் வரும். கோபம் வந்ததுனாலே மற்ற அதோட ரிலேட்டடாக எல்லா எமோஷன்ஸும் வரும். ஆனால் என்னன்னு சொன்னால் அது தங்கச்சூடு, அஞ்ஞானியின் கோபம் இரும்புச்சூடும்பாங்க. தங்கச்சூடு இரும்புச்சூடுன்னு சொன்னால் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கு தெரியாது. நீங்கள் இந்த தங்க வேலை செய்கிற ஆசாரிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தங்கத்தை உருக்கி, அது தங்கத்தை உருக்குனான்னு சொன்னால் எப்படி நெருப்பு குழம்பாக தானே இருக்கும், அதை தூக்கி தண்ணியில் போட்டுட்டு அப்படி பின்னாலே கையை விட்டு எடுத்துருவாங்க. தண்ணியில் போட்ட உடனே அது ஆறி போயிடும். இப்போ இதே மாதிரி வந்து சிலது இரும்பை வந்து ஆயுதமாக அடிப்பாங்க, ஒரு அருவாள் கத்தி இது மாதிரி ஆயுதமாக அடிப்பாங்க, அப்படி சகப்பாக இருக்கும் அது. அதை அப்படியே அடித்து அதையும் ஆடுறக்காக தண்ணியில் போடுவாங்க. ஆனால் தங்கத்தை பின்னால் போய் கையை விட்டு எடுக்கிற மாதிரி அதை போய் எடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னா கையை ஒப்பத்து போயிடும், கைத்து கையில் அவிஞ்சு போயிடும். தங்க அந்த இரும்பு வந்து அப்படி சீக்கிரம் ஆறாது, தங்கம் உடனே ஆறிடும். அதுதான் தங்கச்சூடு இரும்பு சூடுன்னு சொல்கிறது.
இப்போ ஞானிக்கும் வரும், எமோஷன்ஸ் வரும், உடனே போயிடும், அவ்வளோதான். மொமெண்ட்ரியாக இருக்குங்கிறது. இப்போ இதுதான் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட் அது. நம்ம குழந்தையாக இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த நிலையில் தான் இருந்தோம். இது நம்முடைய இயற்கையான நிலையே அதுதான். இயற்கையான நிலையே எதையுமே பிடிச்சு வைக்கிறது இல்லை, அது இயற்கையான நிலையே அதுதான். நாம் வந்து அந்த மெமரி பேட்டர்னை வச்சு அதை எவால்வேட் பண்ணதுனால சிலது செலக்ட் பண்ணுறோம், செலக்ட் பண்ணி வேணும்னே செலக்ட் பண்ணுறோம், சிலது வேண்டான்னே செலக்ட் பண்ணிடுறோம். அப்போ இந்த மனதை வந்து அதனுடைய இயற்கையான நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? எதுவுமே பண்ண தேவையில்ல. அது இயற்கையாக அதை விட்டுட்டா, அதை தொந்தரவு பண்ணாமல் விட்டுட்டா போதும். அப்போ நம்ம மனசை பொறுத்தளவில், மனோ இயக்கத்தை பொறுத்தளவில், நமக்கு வேலையே இல்லைன்னுட்டு நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு சின்ன கண்டுபிடிப்பு போகும். நீ எப்படி வேணாலும் ஏங்கிட்டு போன்னு சொல்லி விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால், லிபரேஷனுங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. மனசை சுதந்திரமாக விடுறதுக்கு பேர் தான் லிபரேஷன். இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கிடுறதுக்கு பேர், அதை சுதந்திரமாக விட்டா போகுதுன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம். இல்லை, நான் வந்து ஒரு நல்ல நிலையில என்னை வச்சுக்கிடுவேன்னு சொல்லி சொன்னால் ஒரு போராட்டம் தான். நம்ம வந்து அதை ஒன்றும் பண்ண தேவையில்ல, அதை அப்படியே விட்டுட்டா போதும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு பேர் ஞானம்ங்கிறது. லிபரேஷன் என்லைட்டன்மெண்ட்டுங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. மனசை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு முடிவு, ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோன்னு சொன்னால் நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோன்னு அர்த்தம். அந்த கன்க்ளூஷனுக்கு வராத வரைக்கும் நம்ம ஞானம் அடையலை, நம்ம தேடிகிட்டே இருக்க வேண்டியதுதான். கடைசியில் நம்ம ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துக்கு வர்றோம். நிறைய ஞானிகள் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்கள அறியாமல் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. தெரிஞ்சே யாரும் வர்றது, தெரியாமல் அவங்கள அறியாமல் அந்த இடத்துக்கு வராங்க. ரமணர் 16 வயசில் ஞானம் அடைகிறார். அவருக்கு வந்து 16 வயசில் ஏதோ ஒரு மரண பயம் ஏற்படுது, செத்து போயிடுவோம் சொல்லி ஏற்படுது. அப்போ அந்த டைமில் வந்து அவர் என்ன, அவர் என்ன முடிவுக்கு வராருன்னு சொல்லி சொன்னால், சரி மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோம், மரணத்தை அப்படியே நம்ம ஏற்றுக்கிடுவோம், செத்தாக செத்துட்டு போவோம் நீட்டு சொல்லி அந்த மரணத்தை அப்படியே ஏற்றுக்கிடுறார். மரண பயத்தை அப்படியே ஏற்றுக்கிடுறார். மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோம்னு சொல்லி அப்படியே ஏற்றுட்டு கீழே படுத்து, சரி மரணம் வந்தால் என்ன நடக்கும்னு சொல்லி அதை அப்படியே மரணம் வந்த மாதிரியே அபிநயம் பண்ணி பார்க்குறாரு. முழு மனசோடு அதை ஏற்றுக்கிடுறார். ஏற்றுக்கிடுறதுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அந்த பய உணர்வுங்கிறத நீங்கள் ஏற்றுட்டீங்கிறக்கா அது அங்கே இருக்காது. நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணால் தான் அது இருக்கும். நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது உங்களோட போயிடும். லிபரேஷன் அந்த அதை ஏற்றுக்கிடுற நிலையிலே அவர் லிபரேட் ஆகிட்டுறார். ஆனால் அவருக்கு வந்து அவர் எப்படி லிபரேஷன் ஆனதுங்கிறது அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. சின்ன வயசு, அவருக்கு ஒன்றும் விவரம் தெரியாது. அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் தான் செத்து போயிட்ட மாதிரி செத்து போயிட்டோமே, பிறகு இருக்கிறோமே, இன்னும் செத்து போன பிறகும் இருக்கிறோமேன்னு சொன்னால், அவர் தான் ஜாகர்லியே சும்மா அபிநயம் தானே பிடிச்சி பார்க்குறாரு. அபிநயம் பிடிச்சி பார்த்தவங்கலாம் செத்தாக போயிடுவாங்க, சாகத்தான் மாட்டாங்க. யார் அபிநயம் பிடிச்சாலும் சாக மாட்டாங்க. அதே மாதிரி அவரும் சாகரில். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து செத்த மாதிரி கிடந்தாலும் உயிரோடு தானே இருக்கோம், அப்போ நமக்கு சாவே கிடையாதுன்ற மாதிரி ஏதோ ஒரு கருத்தை பிற சொல்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் வந்து அப்படி ஒரு கருத்துனாலெல்லாம் அவர் ஒன்றும் இது ஏற்படலை. அவருக்கு பொருளாக அப்படி கருத்து கூட ஏற்பட்டிருக்கலாம், ஏற்பட்டாலும் கூட அதனால் அவருக்கு விடுதலை ஏற்படலை. அந்த பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது அந்த மனம் அதுவாக இயங்க ஆரம்பிச்சிடும். அதுவாக இயங்க ஆரம்பித்த உடனே அது அவர் அதை அந்த அந்த மனதை அதுவாக இயங்க விடுற அந்த தன்மையை அவர் புரிஞ்சுக்கிடுறார். ஒரு லிபரேஷன் ஆகிடுறார். இப்படி நிறைய நீங்கள் ஞானிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மனதை அதுவாக இயங்க விட்டுறாங்க. இப்போ இதே மாதிரி தான் இவர் நம்ம ஜெய கிருஷ்ணமூர்த்தி. ஜெய கிருஷ்ணமூர்த்தியுடைய லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால்,
அவர் உலகத்துக்கே போதகராக வருவார்னு சொல்லி அவருக்கு ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த தியாசாஃபிக்கல் சொசைட்டியிலேருந்து அவரை எடுத்து ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் கொடுத்து வளர்க்குறாங்க. அவர் என்னெல்லாமோ பயிற்சி முயற்சின்னு எல்லாமோ பண்ணுறாரு, நிறைய தவ தியானங்கள் பண்ணுறாரு, சமாதி நிலையெல்லாம் அடைகிறாரு, எத்தனையோ பரவச நிலைகள்லாம் ஏற்படுது. ஆனால் அந்த என்லைட்டன்மெண்ட்டோ லிபரேஷனோ கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கிறார். இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க எல்லாருமே இங்கிலாண்டில் இருக்கிறாங்க. அப்போ சென்னையில் அவங்களுக்கு அந்த தியாசாஃபியல் சொசைட்டியில் ஒரு ஃபங்க்ஷன், அங்கே இங்கிலாண்டில் இருந்தவங்க எல்லாம் கிளம்பி இங்கே வராங்க. அப்போ அவருடைய கிருஷ்ணமூர்த்தியினுடைய பிரதர் நித்யானி பேர், அவர் உடல் சுகவீனமாக படுத்துருக்கிறாரு. அவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறதுனால சரி அவர் கூட இருந்து நான் இருக்கிறேன், நான் வரல, நீங்கள் எல்லாம் போங்கங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தியாசோபியல் சொசைட்டியில் வந்து சில தெய்வ சக்திகள்கிட்ட அருள்வாக்கு கேட்குற பழக்கம் அவங்களுக்கு உண்டு. அப்போ அந்த தெய்வ சக்தியை கூப்பிட்டு அருள்வாக்கு கேட்குறாங்க, இப்படி கிருஷ்ணமூர்த்தியை கூட்டிகிட்டு போகலாமா, அவருடைய பிரதர் சீக்கிரம் குணமாயிடுவாரா நிட்டுலாம் கேட்குறாங்க. அப்போ அந்த தெய்வ சக்தி என்ன அருள்வாக்கு கொடுக்குன்னு சொன்னால், நீங்கள் தாராளமாக கிருஷ்ணமூர்த்தியை கூப்பிட்டு போகலாம், அவருடைய பிரதருக்கு ஒன்றும் ஆகாது. பிற்காலத்தில் ஜெய கிருஷ்ணமூர்த்தி வந்து உலக போதகராக வருவார், அவருக்கு 12 சீடர்கள் இருப்பாங்க, அதில் பிரதம சீடரே அவருடைய தம்பி தான், அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அருள்வாக்கு சொல்லிடுது. உடனே இவங்க எல்லோரும் கிளம்பி கப்பலில் போயிட்டுருக்குறாங்க. கப்பல் நடுக்கடலில் போயிட்டுருக்கும் பொழுது டெலகிராம் வருது, அவருடைய பிரதர் சீரியஸ்ன்னு சொல்லி வருது. அப்போ இவங்களுக்கு அருள்வாக்க நம்புறதா தந்தியை நம்புறதான்னுட்டு சொல்லி ஒரு டைலமாவில் அப்படியே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளே ரெண்டாவது தந்தியை வந்துடுது, அவருடைய பிரதர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி. அப்போ இவருக்கு கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரே துயரம், இறைவனே காப்பாற்றல, எல்லாரும் நம்மளை கைவிட்டாங்க, இறைவனே நம்ம கைவிட்ட பிறகு நம்ம யாரை நம்புறதுன்னு சொல்லி அப்படியே இடிஞ்சு போய் ஒரு ரூமில் ரூமை பூட்டிகிட்டு உட்காந்துடுறார். அவர் செய்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆண்டவனே காப்பாற்றலன்னு சொன்னால் நாம் என்ன பண்ண முடியும்? ஆண்டவனை தான் நம்பியிருந்தோம், அருள்வாக்கு கொடுத்தாங்க, ஆண்டவனே கைவிட்ட பிறகு நாம் செய்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்படியே உட்காந்துட்டார். ஒன்றும் செய்யாமல் உட்காந்தா என்ன நடக்கும்? மனசு அதுவாக இயங்கும். அது வரைக்கும் நாம் மனசை இயக்கணும், நமக்கு செய்கிறதுக்கு வேலையே இல்லைன்னு சொன்னால் மனசு அதுவாக இயங்கும். அப்படி அவருக்கு இயங்க ஆரம்பிச்சிட்டது. பிறகு ஒரு 4-5 நாள் கழித்து கதவை திறந்துட்டு வெளியே வந்தாச்சுன்னு சொன்னால், நான் தெரிய வேண்டியெல்லாம் தெரிஞ்சிட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அதனுடைய க்ரக்ஸ் என்னங்கிறது அவருமே அவருடைய அவரும் நானும் ரொம்ப காலமாக அவரை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாருமே கரெக்டாக தான் தெரிஞ்சுருக்கிறாங்க, அவர் தெரிஞ்சதில் ஒன்றும் தப்பே கிடையாது, எல்லாமே கரெக்டாக தான் தெரிஞ்சுருக்கிறாங்க. ஆனால் என்ன தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுனுடைய சயின்ஸ் அவங்களுக்கு தெரியவே தெரில. அதனால் ஏதோ ஒன்று அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டப்படி என்னது இல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்களுடைய ஒரு தான் தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுல ஒரு உறுதி இருந்ததுனால அவங்க எதை சொன்னாலும் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிடுறாங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் என்ன இருந்துச்சுன்னா எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணிடுது. எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்கிறாரு, ஒரு ஞானியால் ஞானி அடைஞ்சாலொழியே இந்த கான்ஃபிடென்ஸோடு சொல்ல முடியாது நீட்டு சொல்லி ஒரு மரியாதை அவருக்கு ஏற்பட்டதுனால நிறையா டிவோட்டீஸ் ஃபாலோயர்ஸ் அப்படி நிறையா ஞானிகளை சுற்றி பெரிய கூட்டம் அப்படி சேர்ந்துருது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க அந்த அதை அவங்க கரெக்டாகவே அந்த சயின்ஸாக, இப்போ உண்மையில் இது ஒரு சயின்ஸ், ஒரு இமேஜினேஷன் இல்லை, இமேஜினரி ஒர்க்கு இது கிடையாது, ஒரு ப்ராக்டிக்கல் சயின்ஸ் அது. அது யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம், சொல்ல போனால் ஒரு குழந்தை கூட புரிஞ்சுக்கலாம். அவ்வளோ ஒரு எளிமையான விஷயந்தாங்க, ஒன்றுமே இல்லை. அதான் சொன்ன மாதிரி ஒரு சிட்டிய விஷயந்தான் அது. அது யார் புரிஞ்சுக்கிட்டானாலும் புரிஞ்சுக்கலாம். அது அறிவுபூர்வமாக சொல்லி இப்படி தான் நீ சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம்.
அவங்கள அறியாமல் இடறி விழுந்து சிலவங்க இடறி விழுந்து ஞானம் அடைஞ்சாருன்னு சொல்கிற மாதிரி இவர் இடறி விழுந்து தான் எல்லாருமே ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. இடறி விழுந்து ஞானம் அடைஞ்சாலும் எப்படி ஞானம் கிடச்சிதுன்னு அவங்களுக்கு தெரில. இதே மாதிரி தான் ஒருத்தரை சொல்லுவாங்க, அவர் ஒரு கேரளா சேர்ந்தவர். அவர் என்ன கேள்விப்பட்டிருக்காருன்னு சொன்னால், பிராணாயாமம் பண்ணான்னு சொன்னால் ஞானம் கிடச்சிரும் சொல்லி அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் அதே மாதிரி பிராணாயாமம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. நல்லா யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பழைய கிணறு, அந்த கிணத்துக்குள்ளே இருந்து ஒரு 2 வருஷமாக அந்த கிணத்துக்குள்ளே உட்காந்து வந்திருக்கிறார். சாப்பிட்றது வைக்கிறது எல்லாமே அங்கே தான், கிணத்துக்குள்ளே இருந்து பிராணாயம் பண்ணி அங்கேயே தூங்கி அங்கேயே தான் வாழ்ந்துருக்கிறார். 2 வருஷமாக கிணத்துக்குள்ளே இருந்து வாழ்ந்துருக்கிறார். எந்த பயிற்சி பண்ணினாலும் சில அனுபவங்கள் கிடைக்கும், அவருக்கும் சில அனுபவங்கள் கிடைச்சிருக்கு, ஆனால் ஞானம் கிடைக்கல. இவர் கிணத்தை விட்டு வெளியே வந்துட்டார். ஒரு ரிஷியை அங்கங்கெல்லாம் போயிருக்கிறாரு. பார்த்தான்னா எங்கே போனாலும் அவருக்கு ஒன்றுமே எதுவுமே கிடைக்கல. அப்போ அவருக்கு ஒரு வேகம் வந்திருக்கு, நம்ம 2 வருஷம் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் கிடைக்கல, யாரெல்லாமோ பார்த்தோம் இன்னும் கிடைக்கல. நம்ம அஞ்ஞானியாக வாழ்கிறதோட பேசாமல் செத்து போயிடலாம். இன்னும் ஒரு முடிவுக்கு வந்து என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னால், ஒரு பாறை, ஒரு மலைப்பாறையில் போய் நல்ல வெயில், அதில் அந்த பாறையில் அப்படியே விழுந்து படுத்துட்டார். இப்போ அவருக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு சொன்னால் ஒரு வேலையும் இல்லை, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டார், அப்படியே படுத்துட்டார். அந்த மனசு அதுவாக இயங்க ஆரம்பிச்சிட்டு, அவர் நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு சொல்லி மலையை விட்டு கீழே இறங்கி வந்துட்டார். ஆனால் அவருக்கு மனசில் என்ன தோணியிருக்குன்னு சொன்னால், அவர் அந்த காலத்தில் கேள்விப்பட்டது, இப்போ அவர் என்ன நிலையில் இருக்கிறான்னு தெரில. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் கேள்விப்பட்ட விஷயம் அது. பிறகு நான் வந்து அந்த மாதிரி மலையில் அதாவது நான் ஒரு 2 வருஷம் கிணத்துக்களை உட்காந்து பிராணாயாமம் பண்ணதனுடைய விளைவாக எனக்கு அன்றைக்கி ஞானம் கிடச்சிட்டுன்னுட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். உண்மையில் அதனாலலாம் ஒன்றும் கிடையாது, எல்லா வேலையும் விட்டுட்டு சும்மா உட்காந்தானா தானாக நடக்கும் எல்லாருக்கும். அது அவர் அறியாமலே ஏதோ ஒரு வகையில் ஒன்றும் முடியலைன்னு சொல்லி அந்த நிலைக்கு வந்துட்டார் கிடச்சிக்கிட்டு. இப்போ இதே மாதிரி தான் அவர் பேர் என்ன, அரவிந்தர். அரவிந்தருடைய அவர் அவருடைய ஞானம் எப்படி அடைஞ்சேங்கிறத பற்றி அவர் ஒரு இது கொடுத்துருந்தார். அவர் என்ன பண்ணியிருக்காருனா, அவரும் என்னெல்லாமோ பயிற்சிகள் முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காரு, என்னெல்லாமோ அனுபவங்கள் கிடச்சிருக்கு, கிடைச்சாலும் அவருக்கு வந்து ஞானம் கிடைக்கல. அப்போ அவருக்கு என்னன்னு சொன்னால், இந்த பயிற்சி முயற்சிகள் மேலே அப்படியே இதாயிட்டு என்ன பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னுட்டு ஒரு முடிவுக்கு வந்து எல்லா பயிற்சிகளையும் தூக்கி தரப்பட்டார். தரப்பட்டு சும்மா உட்காந்துட்டார். ஒரு 1 வருஷம் ஒன்றுமே பண்ணலை. திடீர்னு அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நம்ம தான் ஒன்றும் பண்ணலையே, எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு அவருக்கு புரியல. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு குருநாதர் இருந்திருக்கிறார். அப்போ அவர்கிட்ட போய் கேட்டிருக்கார், நான் இப்படி ரொம்ப காலமாக என்னெல்லாமோ தவம் தியானங்களை என்னெல்லாமோ பண்ணினேன், நிறைய அனுபவங்கள்லாம் கிடச்சிது, இப்போ 1 வருஷம் நான் எதையுமே பண்ணலை, எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு சும்மா தான் உட்காந்துருக்கேன், எனக்கு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நீங்கள் தான் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் மூலமாக எனக்கு இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்களான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ அவர் இவருக்கு ஏற்பட்டதை தான் விசாரிக்கிறார், உனக்கு என்னெல்லாம் ஏற்பட்டிருக்கு, என்ன அனுபவம் ஏற்பட்டிருக்கு, என்ன மாதிரி நீ ஃபீல் பண்ணுறான்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அப்போ இவர் தனக்கு ஏற்பட்டதெல்லாம் சொல்கிறார். உடனே அந்த குருநாதர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ நீ அடைஞ்ச நிலையை நானே அடையலை, அந்த நிலைக்கு அந்த நிலையை நோக்கி தான் நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன், ஏங்கிக்கிட்டு இருக்கேன், நான் அடையாத உடனே நீ அடைஞ்சிருக்கா, அப்புறம் நான் எப்படிப்பா உனக்கு எதை ப்ளஸ் பண்ண முடியும், உனக்கு எப்படி இதை கொடுக்க முடியும்,
உண்மையில் எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அறியாமலே இந்த நிலைக்கு போயிடறான். எப்படி போனோன்னே அவங்களுக்கே தெரில. பிறப்ப அவர் என்ன சொல்கிறாருங்கன்னா, கடைசியில் எனக்கு அந்த பராசக்தி தான் எனக்கு இந்த நிலையை கொடுத்துருக்கு இன்னும் சொல்லி அப்படி ஈஸியாக முடிச்சிடுறாரு. இப்படி எல்லாருமே வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. அதை அடைஞ்சதை நம்ம ஒன்றும் குறை சொல்லலை, எல்லாருமே அடைஞ்சிருக்காங்க. ரமணர் அடைஞ்சிருக்கிறாரு, ஜெய கிருஷ்ணமூர்த்தி அடைஞ்சிருக்கிறாரு, இவர் அரவிந்தர் அடைஞ்சிருக்கிறாரு, புத்தர் அடைஞ்சிருக்கிறாரு, எல்லாருமே அதை அடைஞ்சிருக்கிறாங்க. அடைஞ்சதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்ன அடைஞ்சோம், எப்படி அடைஞ்சோம், அதனுடைய சயின்ஸ் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நிறைய ஃபாலோவர்ஸ், நிறைய பேர், புகழ் எல்லாமே கிடச்சிருக்கு. ஆனால் அவங்களால ஒருத்தரும் ஞானம் அடைஞ்ச மாதிரி தெரியல. ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார், நானும் 60 வருஷமாக பேசிக்கிட்டு தான் இருக்கேன், எல்லோரும் கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க, ஒருத்தரும் மாறின மாதிரி தெரில. நின்றுட்டு சொல்லி அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொன்னால், அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால், லிசனருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பிரச்சனை இருக்குது, இவங்க சரியாக கேட்கல என்ன மாதிரி நினைக்கிறாரு. உண்மையிலே பிரச்சனை அவர்கிட்ட தான் இருந்திருக்கு. நானும் அவர் பின்னாலே நானும் 40 வருஷம் அழிஞ்சிருக்கேன், அவரால் எனக்கும் ஞானம் கிடைக்கல. ஆனால் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே மேட்டருங்கிறது ஒரு சிட்டி விஷயமாக தான் இருக்குது. இது நம்ம யாரெல்லாம் நம்ம வந்து மனதில் அங்கே நமக்கு வேலை இல்லைங்கிறத நம்ம வந்து மனப்பூர்வமாக புரிஞ்சுக்கிடணும். நம்ம ஒரு ப்ராக்டிஸை பண்ணி புரியக்கூடாது. மனசு சும்மா விடுறேன், ஒரு வேலையும் இல்லாமல் மனசு சும்மா வச்சுக்கிடுறேன்னு சொன்னால் அது நடக்காது. மனதினுடைய இயக்கத்தில் நம்ம குறுக்கிடுறதுக்கு வேலையே இல்லைங்கிற மாதிரி நம்ம இருந்துட்டோம்னு சொன்னால், அங்கே ஒன்றும் இது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசளவில் எதையோ நம்ம அடையணும்னு சொல்லி நினைக்கிறதுனால தான் பிரச்சனை. ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால், யோகா ப்ராசஸ்னுட்டு ஒன்றும் இருக்குது. தவ தியானங்கள்னுட்டு சொல்லி அதில் சிலவங்களுக்கு சில சக்திகள், ஆற்றல்கள், அனுபவங்கள் இதெல்லாம் கிடைக்குது. அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் ஞானின்னு சொல்லி சொன்னால், நாளைக்கு என்ன நடக்குங்கிறது எனக்கு இன்றைக்கி தெரியணும், அதுக்கு பேர் தான் ஞானம். ஒரு நோயை குணப்படுத்தணும். இப்போ இது வந்து எனக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், என்னுடைய லைஃப்பில் வந்து இந்த மாதிரி மிஸ்டிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து எனக்கு மிக்ஸ் ஆகலை. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி ஒரு பரவச நிலை வந்து ஞானிகள்னு சொன்னால், 24 மணி நேரம் வந்து பரவச நிலையில் தான் இருப்பாங்க. 24 மணி நேரம் பரவச நிலையிலே இருந்தான்னு சொல்லி சொன்னால், அதுக்கு பேர் தான் ஞானம் அப்படி நான் ஒரு எண்ணம் வச்சுருந்தேன். அதனால் அந்த பரவச நிலையை நோக்கியே தவ தியானங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி மிஸ்டிக்கெல்லாம் எனக்கு வந்து ஒரு அந்த மாதிரி ஆற்றல் இருக்கணும், நாளைக்கு என்ன நடக்குது இன்றைக்கே தெரியணும், இங்கேருந்து அங்கே போகணும், கூடு விட்டு கூடு பாயணுங்கிற மாதிரிலாம் எனக்கு அதில் ஒரு எண்ணம் கிடையாது. ஏன்னா ஆரம்ப காலங்களில் வந்து அப்போ நிறையா இந்த மாதிரி நிறைய விதமான இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கிடையாது. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நூல்கள் மட்டும்தான் எனக்கு அவைலபிளாக இருந்தது. அப்போ அவர் எப்போவுமே அந்த சித்துக்கள் சக்திகள் மேலே ஒரு அவர்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அவர் பேசுவார். அதனால் எனக்கும் அப்படியே அது அவர்ஷனம் ஆகிப்போச்சு. அது ஆன்மீகத்துக்கு இடைஞ்சலானது, சித்துக்களும் சக்திகளும் வந்து ஆன்மீகத்துக்கு இடையூறு பண்ணோம் இன்னும் சொல்லி நினச்சதுனால எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் நிறைய பேர் என்னென்னு சொன்னால், அந்த மாதிரி இருக்கிறதுகளில் ஆர்வம் பண்ணோன்னு சொல்லி சொன்னால் அது நம்மளை வந்து எங்கேயோ கொண்டு போயிடும். ஆனால் எனக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், ஆனால் ஞானிகள்னு சொல்லி சொன்னால் எப்போவுமே அமைதி ஆனந்தமாக இருப்பாங்க, ஒரு பரவச நிலையில் இருப்பாங்க, ஒரு பேரானந்தத்தில் இருப்பாங்க, அப்படி ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ அதை நோக்கி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது ஒரு டைமில் என்னன்னு சொல்லி சொன்னால், சில நேரங்கள் அந்த பரவச நிலைகள்லாம் ஏற்படும். 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும், சிலது 10 நாள் இருக்கும், 15 நாள் வரைக்கும் கூட இருக்கும். பிறகு அப்படியே மெல்ல கீழே இறங்கிக்கிட்டு அப்படியே போயிடும். சரி, நம்ம ஞானத்தை தொட்டுட்டோம் அப்புறம் விட்டுட்டோம் அந்த மாதிரி அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறது. இது என்னைக்கு தான் இது நிரந்தரமாக ஆகும் நீட்டு சொல்லி அதைத்தான் எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டு முயற்சி மூலமாக முயற்சியாக பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
பிறகு ஒரு டைமில் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அந்த பரவச நிலை வந்து பெர்மனண்ட்டாகவே கிடச்சிது. உன்னை விட்டு நான் உன்னை விடவே மாட்டேன், உன்னை பிடிச்சே வச்சுக்கிடுவேன்னு சொல்லி அந்த பரவச நிலை வந்து என்னை ஒரேபடியாக பிடிச்சிக்கிட்டு 24 மணி நேரம் பரவச நிலை தான். பரவச நிலையிலேருந்து வெளியே வர முடியாதுங்கிற மாதிரி பரவச நிலை. அந்த பரவச நிலை ஏற்பட்ட பிறகுதான் அந்த பரவச நிலைனா என்னன்னுட்டே தெரிஞ்சுது. ஏன்னா அந்த பரவச நிலை ஏற்பட்டு 24 மணி நேரம் பரவச நிலையிலே இருந்த உடனே என்னாச்சுன்னு சொன்னால், அது ஒரு ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் கூட ஒன்றும் பண்ணலாம், நல்லா தான் இருந்தது. அது நாள் ஆக ஆக என்னாச்சுன்னு சொன்னால், அது அப்படியே பாடியை டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா எல்லா உணர்வுகளுமே, அது எந்த உணர்ச்சியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பரவச நிலையாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். இப்போ நம்ம ஒரு ஆல்கஹால் சாப்பிட்றோம், ஒரு பரவச நிலையை தான் கிரியேட் பண்ணுது. அது என்னென்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுது. ஆனால் இது நேச்சுரலாகவே ஒரு பரவச நிலையை வந்து இந்த நம்ம ஏதோ பயிற்சி முயற்சிகள் பண்ணுறது மூலமாக இயற்கையிலேயே ஏதோ ஒரு பரவச நிலை உள்ளே ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷனாக கிரியேட் ஆகிடுது. எந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டாலும் அது என்னென்னு சொன்னால் நம்முடைய நர்வஸ் சிஸ்டத்தை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஒரு அளவோடு நிப்பாட்டிக்கிடணும், அளவை தாண்டிட்டுன்னு சொன்னால் டெஸ்ட்ராய் ஆகிடும். நாம் என்னன்னு சொல்லி சொன்னால், 24 hours பரவச நிலையில் இருக்கிறது தான் அந்த ஞானத்தினுடைய உயர்ந்த நிலைன்னு நினச்சி அதை வரவேற்று நம்மளோட வச்சுக்கிட்டோம். வந்ததுக்கு பிறகு தான் என்ன தெரிஞ்சுன்னு சொன்னால், பிறகு அதுக்கப்புறம் இப்போ எனக்கே டவுட் வந்துட்டு, இல்லை உண்மையிலே உயர்ந்த நிலையாக இருந்தான்னு சொன்னால் இது எல்லா வகையிலையும் நமக்கு நல்லா தானே இருக்கணும். இப்படி பாடியை டெஸ்ட்ராய் பண்ணுச்சுன்னு சொன்னால் அப்போ இது சரியான ரிலை பண்ணக்கூடிய நிலை இல்லையே, அப்போ எங்கேயோ மிஸ்டேக் இருக்க சொல்லி சொன்னால், அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கும் தெரில. இன்னைக்கு எது அடையணும்னு நினைக்காம அது அடைஞ்சாச்சு. ஆனால் அடைஞ்ச பிறகு அது நம்ம அடைய வேண்டிய இடம் அது இல்லைன்னா, பிறகு அதுக்கப்புறம் எங்கே போகணும்னு நமக்கு தெரில. பிறகு நானும் யாரோ அடைஞ்ச மாதிரி தான் நானும் அடைஞ்சேன்பட்டு இருந்தாலும், என்ன அடைஞ்சோங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா அது வரைக்கும் அந்த பரவச நிலையில் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் என்ன ஒன்றும் பண்ணாது. எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம மகிழ்ச்சியாக தான் இருப்போம், ஆனந்தமாக தான் இருப்போம். பிரச்சனைகளே நம்மளை ஒன்றுமே பண்ணாது. உண்மையிலே உயர்ந்த நல்லதான், நல்ல நல்லதான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை, ஆனந்தமாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் நான் ஒரு தோட்டங்கள் இருக்கும், அந்த தோட்டத்தில் ஒரு தோட்டக்காரர் ஒரு ஆள் உண்டு, வயசானவர் தான். ஒரு நாள் அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார், தோட்டத்தை பார்க்குறவர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். வரும்போது நல்ல போதை. அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் மாடு கட்டியிருந்து, மாடெல்லாம் உண்டு, அந்த மாட்டை தடவி கொடுத்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ ரொம்ப மெலிஞ்சிட்டியப்பான்னு சொல்லி தாரதறியாக கண்ணீர் வடிக்கிறார். உண்மையில் துக்கத்துலலாம் கண்ணீர் வடிக்கல, போதையில் அவ்வளோ மாதிரி கண்ணீர்லாம் வருது அவருக்கு. துக்கத்தை காட்டுற மாதிரி காட்டுறாரு, அங்கே துக்கம்லாம் கிடையாது. இதே மாதிரி தான் என்னன்னு சொன்னால், அந்த பரவச நிலையில் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் இதே மாதிரி தான். துக்கமாக இருக்கிறதுமே கூட அதுவும் ஆனந்தமாக தான் இருக்கும். இவர் நம்ம ரமணர் கூட சொல்லுவார், துக்கானந்தம் வருது. துக்கத்தை கூட ஒரு ஆனந்தமாக தான் இருக்கும், துக்கானந்தம்ங்கிற மாதிரி எல்லாமே ஆனந்த வடிவமாக தான் இருக்கும். எந்த பிரச்சனையுமே ஒன்றுமே பண்ணாது. பிறகு என்னாச்சுன்னு சொன்னால், அது நம்ம உடலை வந்து டெஸ்ட்ராய் பண்ண பிறகு வேறு வழி இல்லை, நம்ம அதை கைவிட்டால் தான் நம்ம பிழைக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு பிறகு, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிறகு அதை நம்ம அப்படியே ரிவைண்ட் பண்ணி அப்படியே விட்டு பிறகு தரையிறங்கணும். நான் தரையிறங்கினான்னு சொன்னால் என்னான்னு சொன்னால், ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்மளை, அது வரைக்கும் நம்ம வந்து பெரிய பட்டாக்கத்தியே கூட நம்ம ஒன்றும் பண்ணாது. இப்போ என்னாச்சுன்னா, கீழே இறங்குற ஒரு குண்டூசி கூட நம்மளை தொந்தரவு பண்ணுது. ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்மளை வந்து நம்மளை பாதிக்குதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சுது. என்னடா, நம்ம வந்து பரவச நிலையை வச்சு நம்ம எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிட்டோம், எதுவுமே நம்மளை தாக்காதபடி நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது ங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் என்னன்னு சொன்னால்,
நம்ம பிரச்சனையை நேருக்கு நேர் சந்திக்கிற தேர்வு வழியே இல்லை. நம்மளை வந்து எதையோ ஒரு வகையில் நம்ம மோல்டு பண்ணி நம்மளை வந்து ஒரு மோல்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்து நம்மளை காப்பாற்றுறதோட ஒரு ஓப்பன் ஹார்ட்டடோட நம்ம எல்லாத்தையும் எதிர்கொண்டா தான் சரியாக இருக்கும்ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தேன். இப்போ இந்த முடிவுக்கு வந்து மற்றவங்க யாரும் வந்திருந்தான்னு சொன்னால் அது ஞானமாக ஏற்படவும் செய்யாது, ஒரு தெளிவு கிடைக்காது. எனக்கு ஏற்பட்டது ஒரு வகையில் பார்த்தோன்னு சொன்னால் இதுவும் ஒரு தடுக்கி விழுந்து ஞானம் அடைஞ்ச மாதிரி தான். இதே மாதிரி ஒரு முடிவுக்கு இன்னொருத்தர் இதே மாதிரி வந்தார்னா இந்த மாதிரி ஞானம் கிடைக்கும், எனக்கு மட்டும் கிடச்சிருக்கு அவ்வளோதான். ஆனால் என்னென்னு சொன்னால் அது கிடைச்ச பிறகு பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி புரிஞ்சுக்கிட்டோங்கிறதுனுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு விளங்கிச்சது. பார்த்தா எல்லா ஞானிகளும் இப்படி தான் வந்திருக்கிறாங்க, இந்த மனதினுடைய இயக்கத்தை ஃப்ரீயாக ஏற்றுக்கிட்டாங்கங்கிறது எல்லா இதுலேயும் எனக்கு விளங்கிச்சது. இப்போ அது விளங்கினதுனால என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் வந்து என்னைய மாதிரி நீங்கள் வந்து பிரச்சனை நேராக எதிர்கொள்ளுங்கன்னு சொல்லி யாருக்குமே விளக்கம் சொன்னால் யாருக்கும் புரியாது. நாம் விளங்குன மாதிரி விளங்கி சொல்லி சொன்னோன்னு சொன்னால் யாருக்குமே புரியாது, ஒரு கூட ஒருத்தர் கூட ஞானியை அடைய முடியாது. ஆனால் உண்மையில் அங்கே என்ன நடக்குது அதனுடைய சயின்ஸ் என்னங்கிறத ஒரு சயின்ஸாக தான் நம்ம விளக்கி சொல்லிகிட்ருக்கோம். அந்த மனதினுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது, மனது வந்து பந்தம் முக்தின்னா வேறு ஒன்றும் கிடையாது. மனசு வந்து பற்றி பிடிச்சதுன்னு சொன்னால் பந்தம், மனசு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா விடுதல் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆர்டினரி ட்ரூத் தான், ஆனால் அதான் வந்து கிரேட்டஸ்ட் ட்ரூத். ஆன்மீகத்தை பொறுத்தவரை கிரேட்டஸ்ட் ட்ரூத்துங்கிறது அவ்வளோதான், ஒரு சாதாரண விஷயம். ஒன்றும் பண்ண தேவையில்லை, மனசை நீங்கள் சும்மா விட்டுட்டா போதும், அது எப்படி வேணாலும் ஏங்கிட்டு போட்டோம். இப்படி தான் ஏங்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா பந்தம், அது எப்படி வேணாலும் ஏங்கிட்டு போட்டு நினச்சா முக்தி. நீங்கள் விட்டுட்டீங்கன்னா விடுதலை, பிடிச்சிங்கன்னா பந்தம். இப்போ இது வந்து சாஸ்திர ரீதியாக என்ன இல்லாமல் எப்படி இல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னென்னு சொன்னால் அதை வந்து ஒரு இலக்கணமாக வச்சுக்கிடலாம் சில இதுகளை வெரிஃபை பண்ணுறதுக்கு. சாஸ்திரத்தை கூட நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு இலக்கணமாக வச்சுட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். மற்றபடி சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வர முடியாது. அது நம்மளை தசை திருப்பி இங்கே கொண்டு போயிடும். ஆன்மாங்கம் பிரம்மாங்கம் என்னெல்லாமோ சொல்லும், நான் எல்லாமே வந்து கரெக்டாக ஒரு இலக்கணத்துப்படி கரெக்டாக சரியாக தான் இருக்குது, தப்பு இல்லை. பட் இருந்தாலும் அதை பின்பற்றணும்னு சொன்னால் நம்மளை வந்து சுத்த விட்டுரும். ஆனால் உண்மையிலே ஒரு சாதாரண விஷயம் அங்கே ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத நம்ம வந்து எல்லா ஆஸ்பெக்டையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ இதில் எதெல்லாம் நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த தெரிய விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது என்னன்னு சொல்லி சொன்னால், இதை நல்லாயிருக்குமே அதை அடைஞ்சால் நல்லாயிருக்குமேனு சொல்லி சில அனுபவங்கள் மேலே ஆசைப்பட்டாலும் சரி, சில சக்திகள் மேலே ஆசைப்பட்டாலும் சரி, அப்போ நம்ம ஏதோ ஒரு வேலையை கொடுத்துட்றோம். அப்போ நம்ம வந்து மனதளவில் நம்ம எதையும் அடைகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். அந்த முடிவுக்கு வந்தோம்னு சொன்னால் தான் மனசை நம்ம விடுவோம், இல்லைன்னா மனசை விட மாட்டோம், எதையோ ஒன்று பண்ணிகிட்ருப்போம். இப்போ மனசளவில் நம்ம எதையுமே அடைகிறதுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு நிலையை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம அடைகிறதுக்குன்னு ஒரு ஸ்டேட், மனதில் இந்த மாதிரி ஸ்டேட் அடையணும், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் அடையணும் நீ சொல்லி எதாவது ஒரு ஸ்டேட்டை அடையணுமோ, அல்லது அடையக்கூடாத ஒரு நிலையில் மனசை இப்படியெல்லாம் வைக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டை வச்சாலுமே அப்போவுமே நமக்கு அவங்க வேலை வந்துடுது. அது எப்படி இருந்தாலும் ஓகே தான் நீ சொல்லி விட்டுட்டோன்னு சொன்னால், மனதுக்கு நாம் சுதந்திரம் கொடுத்துட்றோம். மனதுக்கு நாம் சுதந்திரம் கொடுத்துட்டோம்னு சொன்னால் மனது நமக்கும் சுதந்திரம் கொடுத்துருது, இவ்வளோதான். லிபரேஷனுங்கிறது அவ்வளோதான். ஆனால் அது வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும், இங்கே நமக்கு ஒரு வேலையுமே இல்லை, எப்படி வேணாலும் ஓகே தான், எல்லாமே ஓகே தாங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். அந்த முடிவுக்கு வர்றதை நம்ம ஞானம்னு சொல்கிறோம். முடிவுக்கு வந்ததுனால ஏற்படக்கூடிய விளைவு, அந்த நிகழ்வுங்கிறது வந்து தானாகவே நிகழும். அந்த மனசு வந்து அதுவாக இயங்கும், நாம் இயக்க வேண்டியதில்லை. இப்போ நாம் வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறோம், மூச்சை ஒரு 10 வினாடி உள்ளே இழுங்க, 10 வினாடி வெளியே விடுங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி நீங்களும் வந்து 10 வினாடி உள்ளே இழுக்கிறீங்க, 10 வினாடி வெளியே விடுறீங்க, இப்படி 10 முறை செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி 10 வினாடி உள்ளே இழுக்கிறீங்க, 10 வினாடி வெளியே விடுறீங்க, சரி போதும்னு சொல்லிடுறேன்.
அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நீங்கள் பத்து பத்து தடவை செய்யும் பொழுதும் அந்த மூச்சை நீங்களாக இயக்குனீங்க, இயக்கி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நம்ம அந்த மூச்சை அதுவாக இயங்கும். இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், மனசை நாமளாக இயக்கவும் செய்யலாம், அதை அதுவாக இயங்கவும் விடலாம். இப்படி அதுவாக இயங்க விடுறதுக்கு பேர் தான் லிபரேஷன், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுவாக இயங்கும் பொழுது அங்கே எதுவுமே தங்காது, அது ஒரு லிவிங் ரிவராக மாறிடும். உண்மையிலே உயர்ந்த நல்லதான் அதில் ஒன்றும், அது சயின்டிஃபிக்காகவே உயர்ந்த நல்லதான் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எல்லா மனதினுடைய எல்லா நிலைகள்லையுமே உயர்ந்த நிலை அதுதான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால், நாம் எதையோ ஒரு எங்கேயோ வானத்துலேருந்து ஏதோ ஒன்று வரும், லிபரேஷன்னா என்னதோ வரும், ஞானம்னா என்னதோ வரும்னு சொல்லி ஏதோ ஒரு கற்பனையில் ஏதோ ஒன்று ஒரு கற்பனையாக உருவம்னு வச்சுருக்கோம். அந்த கற்பனைக்கு எதுவும் டேலி ஆகாது, அந்த கற்பனை எல்லாத்தையும் கீழே போட்டுருங்க. ப்ராக்டிக்கலாக வாங்க. ப்ராக்டிக்கலாக வந்தோன்னு சொல்லி சொன்னால், இது ஒரு நம்ம டே டு டே லைஃபோடு சேர்ந்த ஒன்று. ஜேகே சொல்வார், அதாவது ஒருத்தர் ஒரு ஒரு நிருபரோ யாரோ வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்திகிட்ட கேள்வி கேட்பாங்க, நீங்கள் ஓய்வு நேரங்களில் என்ன படிப்பீங்க? உபனிஷத்து படிப்பீங்களா அல்லது வேத வேதாந்தங்கள் ஏதாவது படிப்பீங்களா என்ன சொல்லி அவட்ட கேட்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்லான்னு சொன்னால், நான் டிடெக்டிவ் நாவல்ஸ் படிப்பேங்கப்பார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக்காக இருக்கும், என்னடா நாம் என்னெல்லாமல் விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்கோம், அவர் வந்து டிடெக்டிவ் நாவல்ஸ் படிக்கிறேங்கிறாரு. அதே மாதிரி என்னொன்று சொல்லுவார், நீங்கள் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது, அது வரைக்கும் நீங்கள் வாழவே இல்லை. உங்கள் வாழ்க்கை எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நீங்கள் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் வாழ்க்கையே ஆரம்பமாகுதும் பார். என்னடா நமக்கு வரை இத்தனை வருஷம் தேடிட்டு இருக்கோம், என்ன நம்ம வந்து ஞானத்தை டச் பண்ணவே இல்லையே, நம்ம என்னைக்கு அடைய போகிறோம், என்னைக்கு என்னைக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம் நீ சொல்லி ஒரு பெரிய மலைப்பாக இருக்கும். ஏன்னா உண்மையிலே ரியல் அதுதான். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் அப்படிலாம் எல்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு, அந்த கரெக்டாக வழிகாட்ட தெரியாமல் விட்டார். அதை எப்படி விளக்கி சொல்லணுங்கிறது தெரியாதனால அவரை பின்பற்றி யாருமே ஞானம் அடைஞ்ச மாதிரி தெரில. யாரோ ஒருத்தர் ஆக்சிடென்டெல்லாம் எங்கேயோ அடைஞ்சிருக்கலாம், அது கூட அவருடைய உபதேசத்தினால் அடைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே இது என்ன இங்கே நம்ம செய்கிறக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. நீங்கள் அகத்தை பொறுத்தளவில் நமக்கு செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த மனசு அதுவாக இயங்கும். அதுவாக இயங்கும்பொழுது எல்லாருமே ஞானம் அடைஞ்சிடலாம். ஞானம் அடைஞ்ச நிலையில் அந்த லிபரேஷனும் ஏற்படும். நம்ம லிபரேஷனோடைய நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிடலாம், லிபரேஷனோடைய வாழலாம், எல்லா வேலையும் செய்யலாம். அது எதுக்கும் இடைஞ்சல் எதுக்கும் எதிரானது இல்லை, அத்தனை வேலைக்கும் இதை வச்சுக்கிட்டே செய்யலாம். இப்போ இது வந்து நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் டே செஷனில் இந்த ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிறத பற்றி ஒரு ஐடியா நம்ம வந்திருக்கிறோம். இப்போ இது வந்து உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிடுறது அப்படி இப்படிலாம் கிடையாது. நீங்கள் இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டால் போதும், அறிவுபூர்வமாக புத்திபூர்வமாக சும்மா ஒரு ஒரு சாதாரண ஒரு சராசரி மனிதன் புரிஞ்சுக்கிடுற மாதிரி புரிஞ்சுக்கிட்டால் போதும். வேறு ஒன்றும் விசேஷமான புரிதல் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் என்ன, நம்ம தேடுதலோடு தான் இருக்கிறோம், தேடுதலோடு இருக்கிறதுனால அது ஒரு பேக்ரவுண்டாக அமையும் அது. அதனால் அவங்களுக்கு தான் இது புரியும். தேடுதலே இல்லாதவங்களுக்கு இது புரிகிறது கொஞ்சம் கஷ்டம். தேடுதலே இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க மனோரீதியான பிரச்சனைகள் இருக்கணும். மனோரீதியான பிரச்சனைகள் இருந்தாங்கன்னு சொன்னால், இந்த மனோரீதியான பிரச்சனைகள்லேருந்து எப்படி விடுபடுறதுங்கிற ஒரு தேடுதல் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ அவங்களுக்கும் இது கிளிக் ஆகிடும். அது இப்படி புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி சொன்னால், அந்த நம்ம லைஃபே வேறு ஒரு ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். அந்த பரிமாணத்துலேருந்து நாம் வந்து ஒரு ஞானியாகவே நம்முடைய வாழ்க்கையை கன்வியூ பண்ணலாம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அகத்தை பொறுத்தளவில் நம்ம செய்கிறது எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டோம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து, இப்போ புத்தர் கூட என்னன்னு சொல்லி சொன்னால், இது பண்ணிட்டு கடைசியில் வந்து அவர் வந்து ஒரு சன்னியாசியாக தான் வாழ்ந்தார். நிறைய அவரை சன்னியாசிகளாக உருவாக்குனார். தன்னுடைய சொந்த மகனுக்கே கூட சன்னியாசம் கொடுத்துட்டார். அந்த மாதிரி தான் அவருடைய லைஃப் ஸ்டைல் இருந்தது. இப்போ நாம் வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணலை. அதனால் நீங்கள் வந்து புறத்தில் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்துருப்போம். நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், நிறைய ஞானிகள் ரிஷிகள்லாம் வந்து குழந்தைகளோடு தான் இருந்திருக்கிறாங்க, ஒரு எல்லா வேலைகளையும் கூட பண்ணியிருக்கிறாங்க.
ஒருத்தர் வந்து ஒரு யாதன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கசாப்பு கடை வச்சுக்கிட்டு தான் அவரும் ஞானியாக இருந்திருக்கிறான். அப்படியெல்லாம் நிறைய இதுக்கெல்லாம் சம்பவங்கள்லாம் இதுகளெலாம் இருக்குது. ஜனகர் வந்து ராஜாவாக இருந்துகிட்டோ ஞானியாக தான் இருந்திருக்கிறாரு. வியாசரே வந்து அந்த தன்னுடைய மகனையே வந்து ஜனகர்கிட்ட தான் அனுப்பி பாடங்க படிக்கிறதுக்கு அனுப்பிவிட்ருக்கிறாரு. அந்த மாதிரிலாம் சம்பவங்கள்லாம் இருந்திருக்கு. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானத்துக்கும் நம்முடைய செய்கிற வேலைகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஞானங்கிறது நம்முடைய அகம் சம்மந்தப்பட்டது, புறம் சம்மந்தப்பட்டதுங்கிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறது அறிவு சம்மந்தப்பட்ட அளவில் நம்ம அறிவுபூர்வமாக என்ன செய்யணுமோ அதை செய்யணும். மனம் சம்மந்தமாக இங்கே இந்த அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை. மனதினுடைய இயக்கம் சம்மந்தமாக எந்த வேலையுமே இல்லை. மனசை நம்ம சுதந்திரமாக விட்டுடலான்னு புரிஞ்சிக்கிட்டால் போதும். செயலளவில் நமக்கு வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அதான் வந்து நம்ம சாஸ்திரங்களை வந்து தர்மம்னு சொல்லி சொல்லுது. உலகத்தை பொறுத்தளவில் தர்மம், அகத்தை பொறுத்தளவில் முக்தி மோட்சம் லிப்ரேஷன்னு சொல்லி சாஸ்திரங்களும் தெளிவாக தான் அதை இலக்கணம் வகுத்து வச்சுருக்கு. அதே மாதிரி என்னங்கன்னா, புறத்துக்கு என்ன பண்ணணும், அகத்துக்கு என்ன பண்ணணும். அகத்துக்கு நீங்கள் ஞானம் அடையணும், லிப்ரேஷன் அடையணும். புறத்துக்கு வந்து தர்மப்படி வாழணும். அதனால் வந்து அந்த புறம்ங்கிறது வந்து நம்ம அகம்னா என்ன புறம்னா என்னங்கிற ஆஸ்பெக்டை வந்து நம்ம நாளைக்கு செஷனில் பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய கேள்விகள் எல்லாமே இந்த அகம் புறம்னு சொல்லி நம்ம அந்த டாப்பிக்கை ஓப்பன் பண்ண பிறகு தான், அதை முடித்த பிறகு தான் நம்முடைய கேள்விகள் வந்து ஒரு சரியான கேள்வி கேட்க முடியும். அதனால் எப்போவுமே நம்ம வந்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர், நான் முதல்ல வந்து ஃபஸ்ட் டேலே வந்து கேள்வி பதில் வச்சுருப்போம். அப்போ எல்லாருமே செகண்ட் டேக்குள்ள கேள்வியை தான் முதல் நாளே கேட்பாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணிடுறதுன்னு சொன்னால், இந்த அகம் புறம் எடுத்ததுக்கு பிறகு தான் கேள்வி பதில் செஷன் ஆரம்பிக்கிறது. அதனால் கேள்வி நாளைக்கு வந்து நம்ம இந்த அகம் புறம் பார்ப்போம். அதில் நம்ம கேள்விகள் என்ன கேள்விகளானு கேட்கலாம், உங்களுக்கு பர்சனலான கேள்விகளானாலும் கேட்கலாம், அல்லது இந்த கான்செப்ட் சம்மந்தமான கேள்விகள் வேணாலும் கேட்கலாம். அகம் புறம்ங்கிற டாப்பிக்கை நாளைக்கு பார்ப்போம். இப்போ இன்றைக்கி செஷன் இதோட முடிஞ்சிருது.